வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹரிஸ் வாய்ஸ் 2.0. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோர் தென் அ மேரிட் கப்புள் பட் நாட் லவ்வர் சீசன் 1 இந்த லாஸ்ட் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட, அதாவது வத்தனாபி சக்குரசவா இவங்களோட லவ் ஸ்டோரி ஜீரோவோட எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் எபிசோடில் எந்த கோயில் இருந்தாங்களோ அதே கோயிலில் தான் வத்தனாபி வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை 500 yen போடல, 1000 yen, அதாவது நோட்டாக அந்த கோயில் உண்டியில் போட்டு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் வேண்டதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தருக்கும், இருந்தாலும் நான் வேண்டதை எனக்கு நிறைவேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக்கெட் வருது. ஏடா இவங்க ரெண்டு பேரும் காட்டில் இருந்தப்போ எதுவும் நடந்திருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து கம்மா வந்து கிசு கிசு பண்ணுறாப்புல மெய்ச்சான் கிட்டே. இதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வத்தனாபி வந்து சந்தேகப்படுறாங்க. எப்படியாவது நான் அவங்க கூட சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷியோரி தன்னோட மேரிட் கப்பிள் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் எதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணேன், ஏன்னா அவள் வந்து என்னை அப்படி கிஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறமும் அவள் வந்து என்னை அப்படி கிஸ் பண்ணியிருக்கிறான், நானும் அவனை கிஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் என்ன தான் நினச்சாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா அவள் ஏற்கனவே வத்தனாவியோட மேரிட் கப்பிள் இருந்திருக்கிறான், அதுவும் இல்லாமல் மார்க்ஸ் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறான். அப்போ அவள் கூட அந்த மாதிரி இருந்திருக்கல, எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஜீரோ இன்னும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க தான் கிஸ் பண்ணியிருப்பாங்களே, அதையும் யோசிச்சு பார்த்துட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்மெல்லை பார்த்திங்கன்னா மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோட வீட்டில் ஜீரோ வந்து கேம் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த கேமுக்கு ஜீரோட வாழ்க்கைக்கு எதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் என்ன நடக்குதோ அதே தான் இவரோட வாழ்க்கையிலையும் நடக்குது. அந்த கேமில் பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு கிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் என்னைக்கு அன்றைக்கி நானும் அவளும் சேர்ந்து கிஸ் பண்ணோம், ஆனால் அவள் கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலே, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையே எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷன் வீட்டில் செம மனக்குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காப்புல. பொண்ணுங்க பேச்சு எடுத்தாலே எனக்கு தலைவலிக்குதுச்சே, சரி நான் போய் ஏதாவது மேங்கா ஸ்டோரியாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாங்கா ஸ்டோருக்கு போகிறவர், அதாவது மாங்கானா இவங்க ஊரில் காமிக் புக்கு, அந்த காமிக் புக் ஸ்டோரில் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புக்கில் கை வைக்கிறாங்க. ஸோ இந்த மூவி ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த புக்கு யார் ரெண்டு பேரும் தொடறாங்க யாருன்னு பார்த்தா அதே ஷியோரி அப்புறம் ஜீரோ. அட ஜீரோ, நீ இன்னும் அந்த புக்கில் படிச்சுட்டு இருக்கிற, ஷியோரி நீயும் அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நானே எதுவுமே படிக்கல, என் தம்பி தான் அந்த புக்கு கேட்டான் அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட உன் தம்பியை, உன் தம்பி இந்த ஊர்லேயே இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் இங்கே தான் இருக்கிறான், உன்னையும் கூப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அட உன் தம்பிக்கு என்னால் என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, சரி இந்த அந்த புக்கு நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த புக்கு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால தான் நான் ஒன்று எடுத்துக்க சொன்னேன், சரிவா கிளம்ப அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வாங்கிட்டு கிளம்பும்போதே மறுபடியும் மழை பெய்யுது. என்னடா விதி என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து நினச்சிட்ருக்கிறாங்க. அப்போ சரி ஜீரோ ரொம்ப சைலண்ட்டாக நிற்காதரா, இதுதான் கேட்குறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கும் போதே, ஆ ஜீரோ இங்கே ரொம்பவே மழை பெய்யுது, உங்கள்கிட்ட கொடை எதுவுமே இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை கொடையில் என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நீ என்னோடய வீட்டுக்கு வரையா, என்னோடய மேரிட் கப்பிள் வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நீ வெளியே இரு, ஏன்னா நான் வீடு குப்பையாக இருந்தால் நான் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வாங்க டார்லிங் அப்படின்னு செக் பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. சும்மா தான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போய் ஜீரோ ஒரு சோஃபாவில் வந்து உட்கார்றாப்புல, ஜீரோ நீ ரொம்பலாம் ஒன்றும் அழட்டிக்காத, இது உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடே இது பார்க்குறதுக்கு என்னோட வீடு மாதிரி தான் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு டிசைன் தான் சேஞ்ச் ஆகிருக்குது தவிர வேறு எதுவுமே இல்லை. சரி நான் ஜீரோ உன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்டு கிட்ட வந்து உட்காறாங்க. வா இந்த ஸ்மெல் ரூம்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஷியூரிக்கு செம வெக்கமாகுது, இந்த காஃபி நீயாவ போட்ட ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. பைத்திக்கறி அவன் காஃபியை சொன்னாண்டி உன்ன சொன்னா நினச்சி அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிருக்கிறாங்க. நான் எப்படியாவது இவங்ககிட்ட பேசியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கு படிச்சுக்கிட்டு இவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் புக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் மேலேயும் ரொம்ப அழகாக இருக்கிறா, அவள் ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, அவள் கண் எவ்வளோ அழகாக இருக்குது, அவள் ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜீரோ எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை நீ என்ன புக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அட இதுவா, இது நான் சும்மா தான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் நான் என் ரூமுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவன் என் கிட்ட தான் இருக்கிறா, இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஜீரோ பார்த்திங்கன்னா அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையாக இருக்குது, அதான் என்னை விட விலகி விலகி போகிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பேசுகிறதா இங்கே பிரச்சனையே இருக்குது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா இங்கே பிரச்சனையே இல்லை. திடீர்னு கதவு திறந்து பார்த்தீங்கன்னா வெளியே பாரு ஜீரோ அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ரெயின்போ இருக்குது. சரி இந்த ரெயின்போவில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ அப்படியே அழகாக கியூட்டாக எடுத்துட்டாங்க. வா உண்மையிலே சூப்பராக இருக்குது, எனக்கு நீ இதை சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி நான் சென்ட் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவும் சென்ட் பண்ணியாரு அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ஏதோ ஜீரோ வந்து சொல்ல வரப்பில் அந்த ஃபோட்டோ கட்டி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் வத்தனாபி வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து சைலண்ட் ஆகிடப்பில். ஜீரோ ஏதோ சொல்ல வந்து அப்படிங்கும்போது, இல்லை அந்த மாதிரியில் எதுவுமே இல்லை, நான் சும்மா தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஜீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டாப்புல.
வீட்டுக்கு போய் படுத்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா டொங்கு டொங்குனு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அது காமுக்கு ஒரு வேலை பொழப்பில் சும்மா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மெசேஜ் ஏகப்பட்டது வருது. யாருன்னு திறந்து பார்த்தா வத்தனாபி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அட வத்தனாபி நீ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு போர் அடிக்குது ஜீரோ, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா, வெளியே போகிறதுனா நம்ம ஒரு டேட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. வத்தனாபி ஓப்பனாக கேட்டுட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து கேட்டுட்டு ஐயோ டேட்டுக்கா, அவன் என்ன டேட்டு கூப்பிட்றாள், என்னென்ன பண்ண போகிறாலும் தெரியலையே, அவளை அவள் கூட ஷாப்பிங் போகிறதுக்கு தூக்க வச்சிருவாளா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவாளா, என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரியலையே, இல்லை ஒரு வேளை இவ இதை சீரியஸாக நினச்சிட்டு என்னை கூப்பிடுவாளா டேட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி நம்ம டேட்டிங் வர மாதிரிருந்தா அந்த மாலுக்கு வெளியே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் வந்து காட்டுறாங்க. நான் உண்மையிலே நல்ல டீஷர்ட் தான் போட்டு வந்திருக்கேன், ஒரு பிளெயின் டீஷர்ட் அப்புறம் ஒரு சாக்ஸ் போட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. வத்தனாபி வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா வத்தனாபி ஓடி வராங்க. ஜீரோ என்ன மனுஷரு லேட் ஆயிடுச்சு, நான் என் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இருந்தாலும் நான் திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்தேன், அதே லேட் ஆயிடுச்சு, இந்த ட்ரெஸ் எப்படி நல்லா இருக்குதா இல்லையா, நான் உனக்காக தான் இப்படி ஒரே பீஸாக போட்டு வந்தேன், நான் ஃபஸ்ட் டைம் கூட டேட்டிங் வரல, அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே முடியல, எந்த பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி வேணா அப்போ ஒன்றா சேர்ந்து இங்கே எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு சிரப் அந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நீ இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க. ஏ அந்த ஜூஸ் நல்லா இருக்குதா, எனக்கு கொஞ்சம் குடு அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறாப்புல வா இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சரி எனக்கு கொஞ்சம் குடு அப்படிங்கிறாங்க. ஜீரோ எதுக்கு இப்படி போய் சொல்கிற, இது ரொம்பவே கசக்குது அப்படின்னு வத்தனவி சொல்கிறாங்க. அப்பாடா நான் அவளை எப்படி இன்டெரக்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் கஃபேக்கு போகிறாங்க. அதாவது அங்கே பூனைங்க நிறைய இருக்கும், அந்த பூனை கூட எல்லாம் விளையாண்டுருக்கிறாங்க. வா இந்த பூனை உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருக்குது இல்லை ஜீரோ, ரொம்பவே சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேரிட் கப்பலில் இருக்கும்போது நம்ம ஒரு தடவையாவது நம்ம இந்த பெட்டை நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்புறாங்க. ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அங்கே இருக்கிற பொம்மை எல்லாமே எடுத்து என்னென்னமே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து கட்டியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ பற்றியே நம்ம இங்கே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்த, நம்ம பார்க்குறக்கு ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வத்தனாபிக்கு வந்து ஒரு ஸ்லைஸாட்டை அப்படியே திரும்புகிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னா அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம குழந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அட நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சீரியஸெல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோ வந்து பயப்படுறாப்புல அட போ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வத்தனாபி வந்து அதை அப்படி தட்டி கழிச்சிட்டாங்க. அடையோ பயப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாலில் எல்லாமே போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அட ஜீரோ நான் கோயிலுக்கு போகணும் மறந்தே போயிட்டேன், அந்த கோயில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டுருக்கிறாங்க. வத்தனாபி நில்லு ஓடாத அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சகுர சவாங்க வந்துட்டாங்க. அட சக்குரசவா நீ இங்கே தான் இருக்கிறியா, ஏன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நாங்கள் இப்போ தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம், நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி வத்தனபி நீ நானும் எதுக்கு போட்டி போடுறேன்னு தெரியும்ல, அதுக்கு நான் இப்போ சேர்ந்து இப்போ போட்டி போடலாமா அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா வத்தனபி வந்து ஸ்லைஸ் ஆகுது. ஸோ எதை ஜீரோவை தான் சொல்ல வராங்க இன்டெரக்டாக. சரி அப்போ சரி இந்த அந்த பேக்கை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த கோயிலுக்கு நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வேகமாக ஓட ஓட ஸோ சகுரசாவுக்கு சின்ன வயசு குழந்தைங்க அங்கே ரெண்டு பேர் விளையாண்டுட்டுருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வத்தனபி ஓடும்போது அங்கே ரெண்டு லவர்ஸ் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க சின்ன வயசில், அதாவது இவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இவங்க ஓட ஓட இவங்க கண் முன்னாடி எல்லாமே நடந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறது, குழந்தை அங்கேருந்து இப்போ வளர்ந்து வர்றது எல்லாமே நடந்துருக்குது. கோயிலுக்கு எப்படியும் ஒரு வழியாக ஏறிட்டாங்க. ஏறி செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சூப்பராக ஓடின வத்தனாபி, நீ மட்டும் நிஷோரி நீ சூப்பராக ஓடின அப்படின்னு இருக்கிறாங்க. அங்கே ஒரு வயசானவங்க வந்து அட குழந்தைங்களை என்னாச்சியே அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் சும்மா தான் ரேஸ் ஓடி வந்தோம் அப்படிங்கிறாங்க. அட ஜீரோ வா ஜீரோ இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் வந்து வயசானவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடறாங்க. அட இவன் பேரும் ஜீரோவா, ஒருவேளை இவனாக கூட நம்ம வருங்காலமாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏ ரெண்டு பேரும் கொஞ்சம் நெல்லுங்க, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜீரோ வந்துட்டாங்க. அட இது காதல் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிற கோயிலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூணு பேருமே பார்த்திங்கன்னா உண்டியில் காசை போட்டுட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஆசையை வந்து இவங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த எபிசோடு வந்து அப்படியே முடிக்கப்படுது. மறுபடியும் மோர் தென் அ மேரிட் கப்புள், அதாவது அந்த ப்ராக்டிக்கல் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கேம் ஆடும்போது பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாறு அந்த கேம் காட்டுது. என்னென்னா இவர் வந்து லெவல் 2 ப்ரொமோட் ஆகிட்டாப்பில், அதாவது வத்தனாபி கூடையோ சக்குரசாவை கூடையோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்து பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது டிவியில் பார்த்திங்கன்னா மார்க் வருது. ஸோ தேர்டாக வந்து சக்குரசாவா, அப்புறம் ஃபோர்த்தாக வந்து இவங்களும் ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதோட சேர்ந்து இந்த சீரீஸ் வந்து முடிக்கப்படுது. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட புது சீரீஸ், அதாவது அடுத்த நெக்ஸ்ட் அட்டாக் அண்ட் டைட்டன் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அது முடிச்சோடனே பார்க்கலாம். ஸோ உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ் 2.0.